തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രഷ്ടോദയാ ഓം ആദിത്യായ ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே இந்த வருஷம் அதாவது டிசம்பர் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசி வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே பக்தி அப்படிங்கிறத விட பயபக்தி அதிகமாக வந்துட்டுருக்குது, பயம் தான் அதிகமாக வந்துட்டுருக்குது. நம்ம ராசிக்கு சனி பகவான் வர்றாரே எந்த இடத்துக்கு வருவார், எந்த மாதிரி கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது. அந்த மாதிரியான பயம் தான் உங்களுக்கு ஆழமாக இருந்துகிட்ருக்குது. அதனால் இதே சனி பகவானும் நல்ல விஷயங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க அதை ஏற்றுக்க வந்து நம்ம வந்து மறுக்கிறோம். 2020 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி பின் இரவு 27ஆம் தேதி அதிகாலையில் தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு வந்து உலக அனுபவங்களை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எந்தெந்த ராசி, நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எந்தெந்த ராசி அப்படிங்கிற வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அஷ்டம சனியாக அவதாரம் எடுத்து வர்றதுனால கண்டிப்பாக மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து புகுத்தக்கூடிய அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இந்த அஷ்டம சனி இருந்துகிட்டு இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனி அப்படிங்கிறது பொதுவாக 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருடங்களாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு 2.5 வருஷத்துக்குள்ளேயே கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது உலக அனுபவம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ஒரு 100 கிலோ இடையை தூக்குறது அப்படிங்கும் போது நமக்கு சிரமம் இல்லாமல் தூக்கலாம், அதாவது ஓரளவு சிரமப்பட்டு தூக்கலாம். 150 கிலோ அப்படிங்கும் போது ஓரளவு நம்ம சிரமத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு நம்ம தூக்க முடியும். அதுவே 500 கிலோ அப்படிங்கும் பொழுது உங்களுடைய தகுதிக்கு அதை வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தூக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி தாங்க முடியாத ஒரு சில சூழல்களை தாங்க முடியாத சக்திக்கு மீறிய உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் மிதுன ராசிக்கு அஷ்டம சனி வருகிறார் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் எந்த மாதிரியான நேரத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற அம்சத்தில் அவதாரம் எடுத்து வருகிறார் சனி பகவான் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு. அதனால் மிதுன ராசிக்காரங்கள் கவனமாக தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்று பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கடைசி காலத்தில் எந்த கடைசி காலத்தில் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற கடைசி காலத்தில் அஷ்டம சனி 30 மாதம் இருக்கும் பொழுது 24 மாதங்கள் கழித்து அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை அதிர்ஷ்டகரமான மகிழ்ச்சியான அனுபவங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆட்சி பலம் பெற்ற இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நீங்களே மறுக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளையும் உண்மையாக கொடுப்பார் அப்படிங்கிறத மிதுன ராசிக்கு இந்த நேரத்தில் ஆறுதலாகவும் அடிப்படையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் சொல்கிறோம். எதனால் கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்கு அதாவது கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வந்து சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசிக்கு கண்டக சனி அதாவது கண்டகம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அது கண்டக சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். உங்களுடைய விஷயத்தில் மட்டுமல்ல உங்களுடைய மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவு அப்படிங்கிறத விட மனைவி மக்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக அலைச்சல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை தான் சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கடகராசிக்காரர்களும் எச்சரிக்கையாக இருந்துட்டு இருக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து நம்ம பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களும் இந்த சனி பெயர்ச்சியில் வந்து கவனமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா கன்னி ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து தேவையில்லாத தொல்லைகள் அதிகரிக்கும், அல்லது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நட்புகள் தீய நட்புகளை நம்பி போகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும், அல்லது குடும்பத்தில் வந்து அம்மா அப்பாங்கிற ஒரு முக்கியமான உறவு இருக்குது இல்லையா, அந்த முக்கியமான பந்தத்தில் வந்து ஒன்று அப்பா கூட சேர்றது அல்லது அம்மா கூட சேரக்கூடிய ஒரு தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இயற்கையாக பொதுவாக அம்மா பக்கம் அப்பா பக்கம் இருக்கிறது தவறு கிடையாது பாசத்தை பொறுத்தளவுக்கு, ஆனால் யார் மோசம் செய்கிறாங்களோ அவங்க
பக்கம் சேர்ந்துகிட்டு நீங்களும் மோசம் போகக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்து கூட நடுத்தருவில் நம்ம நாயா அலையக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத தொல்லைகள் அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புக்கு உங்களை தள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எந்த விஷயத்திலும் சொன்னாலும் சரி, அதாவது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சனியாகத்தான் கன்னி ராசிக்கு பஞ்சம சனியாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் அப்படித்தான். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அப்படிங்கிறது வந்து சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய விதி. ஆனால் அந்த துலா ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால தேவையில்லாத உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படுறது, திடீர் திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படுறது, மருத்துவ செலவு ஏற்பட்டால் கூட சரியான முறையான மருத்துவர் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுறது, நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டால் கூட அந்த மருந்து சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத தொந்தரவுகள், அதாவது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மருந்து சாப்பிடாம எதிர்மறையான மருந்து சாப்பிட்டு அதன் மூலமாக ஏடாகூடமான தொந்தரவுகள் வரக்கூடியது, மனவேதனை அப்படிங்கிறத விட ரணவேதனை அதிகமாக கூடிய அமைப்பு, இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சொத்து வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த மனை வாங்கும்போது அந்த மனை வாங்குறதுக்கு முன்னாடியே தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வினைகள், தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத தடங்கல்கள், தேவையில்லாத கழகம், உங்களுடைய கையிலிருந்து காசு கொடுத்துட்டு கூட கழகம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் துலா ராசிக்கு அர்த்தாசிரம சனி இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது துலா ராசிக்கு விரயச்சனியாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களை விட ஓரளவு கொஞ்சம் மன தைரியம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் மகர ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் பயிற்சியாகி வர்றதுனால என்னதான் சனி பகவான் ஆட்சி வீடாக இருந்தாலும், என்னதான் சனி பகவானுக்கு மகரம் சொந்த வீடாக இருந்தாலும், என்னதான் மகரத்துக்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள் இருந்து இருந்தால் கூட ஜென்ம ராசியில் சனி பகவான் வர்றார் இல்லையா, இந்த ஜென்மத்தில் சனி பகவான் வரும்பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் வந்து சேவையில்லாத சிதறல்கள், அதாவது நல்ல சிந்தனைகள் சிதறுண்டு போகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். சிறப்பான வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பான அப்படிங்கிறத விட வெறுப்பான ஒரு சூழல்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட நல்லவர் என்ற பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு சில பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மலிவான நட்புகளை வந்து விலக கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் நடந்துக்கிறது தான் பக்குவமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கிறதுனால நீங்களும் சகல விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருந்துட்டு இருக்கணும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதாவது எந்த நேரத்திலும் எந்த கணமாக இருந்தாலும் நீங்கள் நல்ல கணங்களை, நல்ல குணங்களை, நல்ல சிறப்புகளை, நல்ல பண்புகளை, நல்ல பேச்சுக்களை வளர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த கும்பராசிக்காரர் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இந்த 2020 சனி பெயர்ச்சியில் வந்து இந்தந்த ராசிகள் நிகழ்ச்சியில் சொன்ன இந்த 5 ராசிகள் வந்து கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி கவனமாக இருக்கும் பொழுது இந்த சனி பெயர்ச்சியை வந்து சந்தோஷமான பெயர்ச்சியாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, பொதுவாகவே வரலாறு புவியியல் படிக்கிறத விட வாழ்க்கை தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை பதிவு செய்து, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.